எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடம் கர்நாடகாவில் சிக்கபெல்லபூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெல்கம் சீட்ஸ் அப்படிங்கிற விதை கம்பெனிக்காரங்க அவங்களோட விதைகள் மூலயமா உருவான செடிகளை ஒரு கண்காட்சி மாதிரி எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க, அதனால் நம்மளும் போயிருந்தோம். அப்போ ஷூட் பண்ண வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து மலர்கள், காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க கண்காட்சிக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக விவசாயம்னு பார்த்திங்கன்னா அங்கே 100 ஏக்கருக்கு மேலே நடந்துகிட்ருக்கு இந்த சைடு. பட் நம்ம கண்காட்சிக்காக ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகள் பூச்செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இருக்கிற எல்லா காய்கறிகளையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஓரளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக காலிஃப்ளவராக வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ், அடுத்ததாக வந்து முட்டைக்கு சந்தனம் வச்சுருக்குறாங்க. அதுவுமே அடுத்து நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து முட்டைக்கோஸ் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த ரோவிலலாம் ஃபுல்லாக வந்து முட்டைக்கோஸ் தான் இருக்குது. ஓகே, முட்டைக்கோஸ் ஃபுல்லாகவே உங்களை பார்த்தாலே தெரியும் முட்டைக்கோஸ் கேபேஜ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருக்குது. இங்கே கீழே பறித்து தனியாக வச்சு காட்டியிருக்கிறாங்க நமக்காக. ஒரு 6 பீட்ரூட் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ரோவில் வந்து இதுலேயும் பீட்ரூட் தான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கேரட் வச்சுருக்காங்க. KK77 அப்படிங்கிற ஒரு ரகம் போல் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கேரட் வச்சுருக்காங்க. கேரட் வந்து பிடுங்கியும் காட்டிருக்காங்க எப்படி அது இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கேயே வந்து காட்சிக்காக வச்சுருக்கிறாங்க. இது WS98 ரகம் போல். தென் அடுத்ததான் முள்ளங்கி இருக்குது. முள்ளங்கி வந்து WS245 போல் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தென் நம்ம அடுத்ததாக அந்த சைடு இருக்கிற ரோவுக்கு போகலாம். அங்கேருந்து தான் வந்தோம். அது அந்த ரோஃபில் ஏன்னா காலிஃப்ளவர் வச்சுருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வச்சுருக்குறாங்க. வெண்டைக்காய் பார்த்தாலே அங்கே ஆட்கள் நிற்கிறாங்க. அவங்க ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா அங்கே செடிகள் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி பார்த்திங்கன்னா 5 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெண்டைக்காய் செடியுமே இருக்குது. இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் வெண்டைக்காய் செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஃபோன் நான் எங்கே எவ்வளோ தூரத்தில் தூக்கி பிடிச்சிருக்கேன்றது பாருங்கள் உங்களுக்கே தெரியும். 5 அடி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் செடிகள் இவ்வளோ ஹைட்டாக வந்து வளர்ந்து இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வெண்டைக்காய் செடிகள் தான், நல்லா பாருங்கள். அடுத்தது இந்தாண்ட மக்காச்சோளம் அந்த சைடு இருக்குது. ஓகே, அடுத்ததான் நம்ம போகலாம். இதையெல்லாம் கடந்து போகும்போது அடுத்தது என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்து இந்த காயோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரலை, காயில் கிழங்கு தான் நினைக்கிறேன். பிரிஞ்சி சாதத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கும். ஆட் பண்ணி நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்டும் இருக்கேன். எனக்கு பேர் ஞாபகம் வரல, நண்பர்களுக்கு ஞாபகம் வந்தால் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது இங்கே கோல்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துருக்கீங்க, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரக்கா கொடி ஃபுல்லாக வச்சு போட்டு படர்ந்துருக்குது. ஒரு டனல் ஷேப்பில் இருக்குது, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். டனல் ஷேப்பில் ஏதோ சின்ன வயசில் நான் பார்த்த ஞாபகங்கள் மறுபடியும் வருது. அடுத்ததான் கோழி கொண்ட ஒரு வித்தியாசமான ஷேப்பில், வித்தியாசமான கலர். நம்மளுக்கு இது புதுசாக இருக்குது, மேபி நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். எங்கள் ஊரில் இது மாதிரி கிடையாது, எங்கள் ஊரில் வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த ரகம் வந்து அடுத்ததாக வந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி பழங்கள் வந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொடிகள் காஞ்சிடுச்சு போல். அந்த சைடு ஃபுல்லாகவே ஷெட்டு போட்டிருக்காங்க, உள்ள ரிசர்ச்சு. அப்புறம் வந்து புது புது செடிகள்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுரக்கா தான் நினைக்கிறேன், சுரக்கா. அடுத்தது இங்கே இருக்கிறது பரங்கிக்காய், நல்லா பாருங்கள். பரங்கிக்காய் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், பரங்கிக்காய் வந்து வச்சுருக்குறாங்க. ஓகே, அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். சைடில் நல்லா அந்த புல்லுலாம் நல்லா வச்சு வளர்த்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. அந்த சைடு எல் அதுக்கு நடுவில் நடந்து போகிறது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா சைடில் அந்த பீன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க, ஃபுல்லாக கொடி ரகமாக இருக்குதுங்க. எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் எங்கள் கூட பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ வந்து இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி வகைகள் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு காய்களையும் வந்து இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் நேம் தெரிஞ்சதாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, எங்களுக்கு கிடச்சிருக்கிறது கொஞ்சம் டைம் தான். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல.
ஸோ கோழி கொண்டை மஞ்சள் கலரில் இருக்குது. மறுபடியும் வந்து சுரக்காய் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த சைடும் பாருங்கள், சுரக்காய் எப்படி இருக்குது, அப்படியே லைட்ஸ் கீழே தொங்கினா பல்புகள்லாம் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இது அதைவிட வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிறையா சுரக்காய் வந்து தொங்கிகிட்ருக்கு, காய்கறிகள் ஃபுல்லாகவே பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முத்துசோளம் ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக சோளம் முத்துசோளம் வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக இந்தாண்ட லெஃப்டில் வந்து வளையணும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து கேரட் ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. சாரி, தக்காளி, கேரட்டு, அடுத்தது பச்சை மிளகாய், பரங்கிக்காய் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பாதைகள் ஓரங்களில் சொன்னாலே புல் மாதிரி வச்சுருக்காங்க, அது நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அந்தாண்ட போய்ட்டு ஒரு யூ டர்ன் போட்டு தான் இந்த சைட்லாம் போக முடியும். போயிட்டு அந்தாண்ட போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னென்ன அந்த யூ டர்ன் வரல, பக்கத்தில் போன உடனே சொல்கிறேன். ஸோ நம்ம அந்த யூ டர்ன் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ உள்ள அந்த சைடு வந்து புடலங்காய் கொடி இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே அந்தாண்ட நம்ம போகலாம். ஓகே, இது புடலங்காய் தான் நினைக்கிறேன். பாருங்கள், ரெண்டு வெரைட்டியில் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். ஓகே, அது வெளியே வந்துட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம். பக்கத்தில் கோழி கொண்டை க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து செண்டு மல்லி வச்சுருக்குறாங்க. செண்டு மல்லி பற்றி நம்ம நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் இருக்குது பாருங்கள். அடுத்தது மிளகாய் செடி, மிளகாயெலாம் இவ்வளவு மிளகாய் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். பச்சை மிளகாய் ஃபுல்லாக, இந்த சைடு ஃபுல்லாக பச்சை மிளகாவை வச்சுருக்குறாங்க. எப்படி மிளகாயெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரோவும் காட்டுறேன், இதில் பாருங்கள் எவ்வளோ மிளகாய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ரோவும் மிளகாய் தான். அடுத்ததாக மறுபடியும் மிளகாய், இது ஃபுல்லாக மிளகாய் தான் பாருங்க, எவ்வளவு இருக்குது, லென்த்தாகவும் இருக்குது, நீட்டு நீட்டாக இருக்குது மிளகாய், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கோழி கொண்டை, இது ஒரு வெரைட்டி, முன்ன நம்ம வேறு ஒரு வெரைட்டி பார்த்தோம், இப்போ இருக்கிறது வேறு வெரைட்டியில் இருக்குது, கலர்ஸே வித்தியாசமாக இருக்குது. அந்தாண்ட இருக்கிறது வாடாமல்லின்னு நினைக்கிறேன், அந்தாண்ட சைடு இருக்கிறது கலர் வித்தியாசமாக இருக்குது, தென் அந்த சைடு வந்து வாடாமல் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இந்த சைடு பாருங்கள், அதே கோழி கொண்டை ஃபஸ்ட் நம்ம பார்த்த வெரைட்டி வச்சுருக்காங்க, நடுவில் வாடாமல், தென் அந்தாண்ட கோழி கொண்டை இருக்குது. இப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழுக்கிற சேஞ்சு, இது வேறு ரகம் வச்சுருக்குறாங்க மிளகாயிலே, அதனால் நோட்டீஸ் பண்ணலை நான், ஃபஸ்ட்டில் போர்டு வச்சுருப்பாங்க, போர்டு நான் பார்க்கல. பாருங்கள், இது அதை விட அதிகமாக மிளகாய் வந்து வந்திருக்குது, ஃபுல்லாக மிளகாய், மிளகாய் வந்து பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. வா, இவ்வளவு மிளகாய் நேரில் ஃபஸ்ட் டைம், நான் இவ்வளோ மிளகாய் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கோழி கொண்டை நிறைய தடவை பார்த்துட்டோம், இருந்தாலும் கோழி கொண்டையே இங்கே நிறையா இருக்குது. அதையும் தாண்டி இப்போ தக்காளி வச்சுருக்கிறாங்க, கொடித்தக்காளி பாருங்கள் எவ்வளோ தக்காளி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தக்காளி இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ தக்காளி வந்திருக்குது. ஸோ நம்ம தக்காளி பற்றின வீடியோ வந்து செடியிலேருந்து கடைசி வரைக்கும் போட்டிருக்கோம், பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது, கண்காட்சியும் முடியுது. அந்தாண்ட ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை குறித்த தகவலெலாம் அவங்க வந்து கேட்பாங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துடலாமா போயிட்ட அப்புறமா. ஓகே, இந்த மாதிரியான தக்காளி செடிகள், மிளகாய் செடிகள், பூச்செடிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைட்டில் நம்பர் கொடுக்குற, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் விவசாயிகள் வந்து அதிகமாக நாட்டு செடிகள் ரெஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹைப்ரிட் நீங்கள் வைக்கலாம், பக்கத்தில் கூடவே வந்து நாட்டு செடிகளும் வைக்கலாம். ஆர்கானிக் முறையில் விளையிற உணவுப் பொருட்களை வாங்க நிறைய பேர் இப்போ தயாராக இருக்கிறாங்க. இதனால் உணவு பஞ்சம் அதிகமாக நிலவரதுனால நம்ம இந்த ஹைப்ரிட் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ இந்த ஹைப்ரிடும் வைக்கலாம், நீங்கள் அதுக்கு ஈக்குவலாகவே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நாட்டு செடிகளையும் நாட்டு ரகங்களையும் வந்து பயிர் பண்ணுங்கள், அப்போ தான் அதெல்லாம் அழியாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நண்பர்களே. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மேலும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.